நண்பரே, இவங்க நினைச்சா உங்களை டான்ஸ் ஆட வைக்க முடியும், செத்து போய் சவப்பெட்டில இருக்கிறவங்களை உயிரோட எழுப்ப முடியும், சாத்தான்களை வாசல் வரைக்கும் கொண்டு போய் டாடா சொல்லி வழி அனுப்ப முடியும். இப்படிப்பட்ட தங்களுடைய அற்புத சக்தியால் ஜீசஸையே பாப்கார்ன் சாப்பிட வச்சு ஐன்ஸ்டீனையே அரியர் எழுத வச்ச சில காமெடியான மகான்களை இன்னைக்கு உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்த போறோம். யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. Are you ready? Are you ready? இவங்களோட பெயர் புஷ்பா திவாட்கர். மும்பையை சேர்ந்த இந்த பெண்மணியால் தனியாக எழுந்து நடக்க முடியாது. இன்னும் பல உடல் பிரச்சனைகளால் வாழ்க்கையை வெறுத்து இறுதியில் நம்மளோட ராப் பாபா கிட்ட வந்திருக்காங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னா, 5 minutes later. எப்படி நடந்துச்சு இந்த அதிசயம்? வாங்க பாக்கலாம். புஷ்பா திவாட்கர் அப்படிங்கிற இந்த ஆன்டிய நம்மளோட ராப் பாபா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இவருக்கே ராப் பாபான்னு பேர் வந்துச்சு. வீடியோவை பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க. புஷ்பா ஆண்டியோட உடம்பு முழுக்க ஏகப்பட்ட பிரச்சனை. 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முதுகெலும்புல உள்ள 3 டிஸ்க் விலகுனதுனால அவங்களால எழுந்து நடக்க முடியல, உக்காந்தா எந்திரிக்க முடியல, படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. கடந்த 1 வருடமாக பாவம் அவங்க கிட்ட இருந்தது 2 கிட்னி தான். அந்த 2 கிட்னியுமே வேலை செய்யல. ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? டாக்டர் போலே கி அத்தா வாச்சு சக்னார் நாய். இந்த மாதிரி வரவங்க ஸ்கிரிப்ட் படி கரெக்டா பேசினா, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணா வாத்தியார் எப்படி தலையாட்டுவாங்களோ, அதே மாதிரி நம்ம ராப் பாபாவும் தலையாட்டி அவங்கள அப்ரிசியேட் பண்ணுவாரு. ஆனா இந்த ஆன்டிய பார்த்தா 2 கிட்னியும் வேலை செய்யாம 9 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மாதிரி தெரியல. நல்லா கெட்டி சட்னி சாப்பிட்டுட்டு ரொம்ப தெம்பாவே இந்த சோவுக்கு வந்திருக்காங்க. கேரக்டர் இன்ட்ரோலா முடிஞ்ச பிறகு நம்மளுடைய ராப் பாபா அவருடைய அதிசயத்தை காட்டுறதுக்கு தயாரானாரு. அதுவரைக்கும் புஷ்பா ஆண்டியோட கதையை கேட்டு ஐபிஎல் மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் பாக்குற மாதிரி சோகமா இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி, 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 ராப்பாபா ரெடி. இந்த சிக்காரா அப்படிங்கிற மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னா, வியாதியால பாதிக்கப்பட்ட புஷ்பா ஆண்டி கூட சும்மா இருக்கிறாங்க, ஆனா இந்த மந்திரத்தை கேட்டதும் பின்னாடி இருக்கிற 2 சிஸ்டர்கள் எப்படி பல்ட்டி அடிச்சு கீழே விழுகிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. ஏற்கனவே டிஸ்க் கலண்டு போயிருந்த புஷ்பா ஆண்டிய மறுபடியும் கீழே தள்ளிவிட்டு மத்த டிஸ்குகளையும் கலட்டி விட்டாரு நம்மளோட ராப் பாபா. அது மட்டும் இல்லாம நம்மளோட ராப் பாபாவோட சிக்காரா மந்திரம் பழிக்காத ஒரே ஆள் யாரும் தெரியுமா? அது நம்ம புஷ்பா புருஷன்தாங்க. பாருங்க, புஷ்பா புருஷனை மட்டும் நம்மளுடைய ராப் பாபாவால கீழே தள்ளவே முடியல. ஆனா இத பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட்டை நேர்ல பார்த்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதா? இப்போ இவருக்கு ராப் பாபான்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பாக்கலாம். சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்ட இவர் ஒரு ஹிந்தி பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஞானோதயமா இந்த மந்திரம் அவருக்கு போதிக்கப்பட்டுள்ளது. இந்த சரராரா மந்திரம் அவர் எந்த பாட்டுல இருந்து எடுத்தாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? பாருங்க. இப்போ இந்த ஷோவோட கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். ராப் பாபா புஷ்பா ஆண்டியோட கிட்னியை எப்படி சரி பண்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். கீழே விழுந்து கிடக்குற புஷ்பா ஆண்டி கிட்ட உசூரா அப்படிங்கிற நம்மளோட மந்திரத்தை சொல்லி ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு அவங்க கிட்னியை கையால பிடிக்க வச்ச நம்மளோட ராப் பாபா
சரியாகட்டும் கிட்னி சரியாகட்டும் கிட்னி சரியாகட்டும் அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்றாரு. என்ன ஆச்சரியம், புஷ்பாண்டியோட உடம்பு சரியாயிருச்சு. Now Pushpanti can walk, Pushpanti can run. See the magic. இந்த ஷோல கீழே இருக்கிற ஆடியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை விட ஸ்டேஜில் இருக்கிற அந்த சியர்ஸ் லீடர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இனிமேல் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போக கூடாது. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னது? சட்னி வைக்கவே 20 நிமிஷம் ஆகுது, கிட்னி 5 நிமிஷத்துல சரி பண்ண முடியுமா சொல்லுங்க டாடி, சொல்லுங்க சொல்லுங்க டாடி சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம இந்தியன் பாபாவோட மேஜிக் ஷோவை பார்த்தோம். ஆனா இப்ப நாங்க உங்களுக்கு காட்ட போற இந்த ஆப்பிரிக்கன் பாபா அதுக்கு மேல. He was in a mortuary. This is a brother. ஏலியட்ஸ் அப்படிங்கிற இந்த இளைஞன் வெள்ளிக்கிழமை இறந்து போயிருக்கிறான். இவனுடைய பாடியை மார்ச்வரியில இருந்து இந்த ஆப்பிரிக்கன் பாபா கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவரு இப்போ ஏலியட்ஸை உயிரோடு எழுப்ப போறாரு. செத்து போய் மார்ச்வரியில இருந்த ஏலியட்ஸ் ரொம்ப அழகா சவப்பெட்டியில படுத்து மூச்சு விட்டுகிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் யோசிக்க இப்போ நேரமில்ல. உலகத்திலேயே முதல் முறையாக லைவ் ஷோவா செத்து போன ஒருத்தரை ஆப்பிரிக்கன் பாபா உயிரோட எழுப்ப போறாரு. இந்த அற்புத காட்சியை பாக்குறதுக்காக உங்களோட சேர்த்து நாங்களும் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறோம். ஹலோ எலியட், எலியட், எலியட். செத்து போன ஏலியட்ஸ் முன்னாடி நின்னுக்கிட்டு ஏதோ வீடியோ கால் பேசுற மாதிரி ஹலோ ஹலோ ஏலியட்ஸ் அப்படின்னு பேசுற இந்த பாபாவோட இந்த ஆக்டிங்கை பார்த்து கூட சிரிக்காம இருக்கிற இந்த கூட்டத்துக்காக கண்டிப்பா ஒரு லைக் பண்ணியே ஆகணும். ஏலியட்ஸ் இப்ப உயிரோட எழுப்ப போறாரு ஆப்பிரிக்கன் பாபா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னாகும் 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 என்னாகும். Oh my God! Oh my God! It's totally unbelievable! உலகத்திலேயே முதல் முறையாக செத்து போன ஒருத்தன் உயிருடன் எழுப்பப்பட்டுள்ளான், அதுவும் இந்த ஆப்பிரிக்கன் பாபா மூலமாக. ஓ மை காட், எங்களால இதை நம்பவே முடியல. உங்களாலையும் கண்டிப்பா நம்ப முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றோமோ? என்ன இருந்தாலும் ஏலியட்ஸ் மாதிரி மட்டும் நடிக்க முடியாதுங்க. சவப்பெட்டிக்குள்ள இருந்து உயிரோட எந்திரிச்சு வந்தா வாய் திறந்த மாதிரி இருக்கணும்னு கட்டாயமா என்ன? தொடர்ந்து வாயை திறந்து வச்சிருக்கிற ஏலியட்ஸ் நீங்க சமப்பெட்டிக்குள்ள இருக்கும் போது மூச்சு விடக்கூடாதுன்னு யாரும் சொல்லி தரலையா?